சென்னை வடபழனியில் தனியார் நிறுவனத்தில் பட்டப்பகலில் நுழைந்த முகமூடி கும்பல் 30 லட்சம் ரொக்கத்தை கொள்ளையடித்து விட்டு தப்பியிருக்கிறது. சென்னையில் மீண்டும் அரங்கேற்றப்பட்ட கொள்ளையின் பின்னணி என்ன? சென்னையில் 3 நாட்களுக்கு முன்பு தனியார் நகை அடகு வங்கி ஒன்றில் 31 கிலோ தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் பட்டப்பகலில் நிதி நிறுவனம் ஒன்றில் புகுந்த கும்பல் 30 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்ற பயங்கரம் அரங்கேறியுள்ளது. தப்பியோடிய கொள்ளையர்களில் ஒருவர் சிக்கிய நிலையில் துணிகர கொள்ளையின் பின்னணி என்ன? சென்னை வடபழனி திருநகர் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன் தனது வீட்டிற்கு எதிரே உள்ள கட்டிடத்தில் நிதி நிறுவனம் ஒன்றையும் நடத்தி வருகிறார். நிறுவனத்தில் 5 பேர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை மதியம் 3 மணி அளவில் அலுவலகத்தில் 2 பேர் மட்டுமே பணியில் இருந்துள்ளனர். அப்போது திடீரென முகமூடி அணிந்து வந்த 7 பேர் கொண்ட கும்பல் கத்தியை காட்டி ஊழியர்களை மிரட்டியுள்ளது. அத்துடன் நிறுவனத்தில் இருந்த 30 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை பறித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளனர். ஊழியர்களின் அலறல் சத்தத்தை கேட்டு எதிர் வீட்டிலிருந்து வெளியே வந்து சரவணன் பார்த்தபோது முகமூடி அணிந்த சிலர் தப்பியோடுவதை பார்த்துள்ளார். அத்துடன் ஊழியர்களும் திருடன் என கத்தியதால் தெருவில் இருந்த சிலரும் சேர்ந்து கும்பலை துரத்தியுள்ளனர். தப்பிய கும்பலில் ரியாஸ் என்பவரை மட்டும் பிடித்த பொதுமக்கள் அவரிடமிருந்த கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்து வடபழனி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பிடிபட்ட ரியாஸிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த 7 பேர் என்பதும் அனைவரும் நண்பர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. பல நாட்களாக நோட்டமிட்டு நிதி நிறுவனத்தில் கொள்ளையை அரங்கேற்றியதாக பிடிபட்ட ரியாஸ் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். ரியாஸின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தனிப்படை அமைத்துள்ள போலீசார் தப்பியோடிய மற்ற குற்றவாளிகளை தேடி வருகின்றனர்.